அரூர் அருகே வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் புகுந்த புள்ளிமான் மீட்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் உரப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் அடர்ந்த வனப்பகுதியை கொண்டது. இந்த பகுதியில் மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் அதிக அளவில் உள்ளன. தற்போது வறட்சியின் காரணமாக வனப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி அருகில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து வருகின்றன. இவைகள் வனப்பகுதியையொட்டியுள்ள விவசாய குணர்களில் தவறி விழுந்து இறந்து விடுகின்றன. மேலும் மான்களை நாய்கள் விரட்டி கடித்து குதறியும் சாலைகளை கடக்கும்போது விபத்தில் சிக்கியும் இறந்து வருகின்றன. இந்நிலையில் அரூர் அருகேயுள்ள மொரப்பூர் காப்புக்காட்டிலிருந்து 3 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி நேதாஜி நகர் பகுதியில் புகுந்தது. இதனை கண்ட தெரு நாய்கள் அந்த மானை விரட்டி சென்றன. இதனால் அந்த மான் நாய்களிடமிருந்து தப்பிக்க தெருவில் ஓடியது. இதனை பார்த்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நாய்களை விரட்டிவிட்டு மானை பத்திரமாக மீட்டு கயிறு மூலம் கட்டி வைத்தனர். நாய்கள் கடித்ததில் மானுக்கு கழுத்து பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் மொரப்பூர் வனத்துறையைச் சேர்ந்த வனவர் வேடியப்பன் மற்றும் வன காப்பாளர் காளியப்பன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மானை மீட்டு அரூர் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கால்நடை மருத்துவர் வனிதா மூலம் மானுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த மானை வனவர் வேடியப்பன் மற்றும் வனத்துறையினர் காப்பு காட்டில் கொண்டு சென்று விட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.